பிரான்சிஸ் சிவா தலைமையில் மாற்றுத் திறனாளிகள் பிரதமர் துறைக்கு மனு. மலேசிய மாற்றுத் திறனாளிகள் தன்னிலை பயிற்சி மையத் தலைவர் பிரான்சிஸ் சிவா தலைமையில் பிரதமர் துறையில் மனு வழங்கப்பட்டது. புத்ராஜேயாவில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் திரண்ட 20 மாற்றுத் திறனாளிகள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய கோரும் மனுவை வழங்கினர். கோவிட் நோய் தொற்றுக்கு பிறகு மாற்றுத் திறனாளிகளின் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வணக்கம், என் பேர் பிரான்சிஸ் சிவா. மலேசியாவின் மாற்றுத்திறனாளிகள் தன்னிலை பயிற்சி மையம் தி தலைவர் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கெல்லாம் நாங்கள் வந்து புத்ராஜாவுக்கு பிஎம் ஆஃபீஸ் வந்திருக்கோம். எல்லோரும் நாங்களும் ஓட்டு மாற்றத்தில் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்திருக்கிறோம். இன்று வந்து மலேசியாவில் வந்து மாற்றத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம், கோவிட் பிறகு பொருளாதாரம் ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்போது தற்சமயம் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் இன்னும் பாதிச்சிருக்கு. அதாவது வேலை வாய்ப்பு இல்லை, போக்குவரத்து வசதிகளும் பத்தாது. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு மாட்டுகளை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்த முக்கிய நோக்கம் என்னென்னா, எங்களோட மனு வந்து பிஎம் கொடுத்து ஜன காலகாலமாக எங்களுக்கு ஜேகே பதிவு செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து பொதுமான தருணம் கிடையாது. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுனால அந்த ஜேகே காசு கண்டிப்பாக அது இந்த தருணத்தில் வந்து நாங்கள் ஒரு அப்பீல் பண்ணுறோம். ஒரு 800 ஆயிரம் வழி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல, ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் வேலைக்கு லேட்டில் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு பேராம நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நாங்களும் வேலை செய்ய ரொம்ப ஆசைப்பட்றோம், ஆனால் வேலை வாய்ப்பு தரது ரொம்ப குறைவு. அதனால் பரிவுக்கு சமுதாயத்தில் வந்து எங்களை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி என்ன கேட்குறேன்னா, தயவு செய்து இது எங்களுக்கு மனுவை வந்து பிஎம் ஆஃபீஸ் ஒப்படைச்சிருக்கிறோம். ஏன்னா எங்களை அடிப்படை தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்களாம் டெய்லி வாழ்கிறதா இருந்தால் டைப்பர்ஸ் வாங்கணும், பெம்பர்ஸ் அப்படின்னு சாப்பாடு பொருள், எலக்ட்ரிக் பில், வாடகை வீடு, இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு அடாவது. மருந்து சமம் மருந்துலாம் ரொம்ப விலைவாசியாக இருக்குது. ஜிஹெச்சு கோலபுரம் ஹாஸ்பிட்டல் போனால் மருந்து வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் வெளியே வாங்கிக்கிங்க. இதெல்லாம் சில ஊனமுற்றவங்க செத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேலையாக இருக்குது. இந்த தருணங்கள்லாம் கண்டிப்பாக மினிஸ்டர் எங்களோட கோரிக்கையை பிரைவேட்ல ஏற்றி ஏதாவது உடனடி நடவடிக்கை எடுக்குன்னு வேண்டிக் கொள்கிறோம். ஆட்டிசம் என்பது குறைபாடே தவிர நோய் அல்ல. ஆட்டிசம் எனப்படும் மன இறுக்கம் ஒரு நோய் அல்ல என்பதை உணராமல் கருத்துரைத்த பரிசத்து கட்சியைச் சார்ந்த காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹலிமா ஹலி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென செனட்டர் ராஸ் அடிபா ரட்ஜை வேண்டுகோள் விடுத்துள்ளார். மெனு ரஹ்மா உணவை உட்கொள்பவர்கள் புற்றுநோய் மற்றும் ஆட்டிசம் எனப்படும் மன இறுக்க நோய்க்கு ஆளாவார்கள் என அவர் மக்களவை விவாத நேரத்தின் போது கருத்துரைத்திருந்தார். அவரது கருத்து தற்போது சர்ச்சையாக்கப்பட்டு வருகிறது. மெனு ரகுமா திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாற்று வழிகள் இருப்பின் அதனை அவர் வெளிப்படுத்தி இருக்கலாம். சத்து குறைவான மெனு ரகுமா உணவு புற்றுநோயும் ஆட்டிசத்தையும் ஏற்படுத்தும் என அவர் கூறியது தவறான கருத்தாகும். ஆட்டிசம் என்பது நோயே அல்ல, அது ஒரு குறைபாடு மட்டுமே. குறைபாட்டுக்கும் நோய்க்கும் வித்தியாசம் தெரியாத நாடாளுமன்ற உறுப்பினர் மீது மக்களவை ஒழுங்கு நடவடிக்கை குழு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ரஸ் அடிபா ரட்ஜி கேட்டுக்கொண்டு உள்ளார். சுற்றுச்சூழல் விவகாரங்களுக்கு முக்கியத்துவம். மலேசியாவும் ஜெர்மனியும் சுற்றுச்சூழல் விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டெம்மியருடன் தனது அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகு பிரதமர் டத்துசுரி அன்வார் இப்ராஹிம் மேற்கண்டவாறு அறிவித்தார். பல்லுயிர், குழலியல், பருவநிலை மாற்றம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து இரு நாடுகளும் செயல்படும். இந்த 3 துறைகள் தொடர்பான அதிகபட்ச முதலீடுகளை ஜெர்மனி முதலீட்டாளர்கள் மலேசியாவில் மேற்கொள்வர். எரிசக்தி மற்றும் கழிவு மேலாண்மை ஆகிய 2 துறைகள் மீதும் அதிக கவனம் செலுத்தப்படும். இன்று சரவா செல்லும் ஜெர்மனி அதிபர் மாநில மலைக்காடுகள் சேதப்படுத்தப்படாமல் எப்படி நிர்வகிக்கப்படுகின்றன என்பதை நேரடியாக பார்வையிடுவார் என அவர் தெரிவித்தார். ஜெர்மனி அதிபர் சரவா மாநிலத்தில் உள்ள வெட்லேண்ட் நேஷனல் பார்க் மற்றும் சுமோங்கோ வனவியல் மையம் 2 தனது 3 நாள் வருகையின் முக்கிய நிகழ்வாக பார்வையிடுகிறார். போட்டிகளும் கொண்டாட்டங்களும் நிறுத்திக் கொள்ளப்படும். நூதனமாக சிந்திப்பதாக நினைத்து விதவிதமான போட்டிகளையும் விதவிதமான கொண்டாட்டங்களையும் பள்ளிகளில் நடத்தி அதன் ஏற்பாடுகளை ஆசிரியர்களின் தலைமீது சுமத்தி அவர்களை அலைக்கழிக்க செய்வது இனி நிறுத்திக் கொள்ளப்படும் என கல்வி அமைச்சர் ஃபட்லீனா சீடே வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழக்கமாக நடைபெறும் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் எப்போதும் போல இயல்பாக நடத்தப்படும்.
புதிது புதிதாக தினசு தினசாக சிந்தித்து உருவாக்கப்படும் போட்டிகள் இனி இடம்பெறாது. தூய்மையான சிறந்த கழிப்பறை போட்டி, எஸ்பி பித்தி எனப்படும் பாட புத்தக செயல்திட்ட போட்டி போன்றவை நிறுத்தி கொள்ளப்படும். இது போன்ற போட்டிகள் ஆசிரியர்களுக்கு கூடுதல் வேலைப்பழுவை ஏற்படுத்தி அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. தேவை இல்லாதது என கருதப்படக்கூடிய போட்டிகள் மற்றும் கொண்டாட்டங்கள் இனி பள்ளிகளில் நடைபெறாது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளுக்கான உத்தரவாக இதனை எடுத்துக்கொள்ள வேண்டுமென அறிக்கை கூறுகிறது. மாணவர் வருகை பதிவானது காலை நேர வகுப்புகளுக்கு பகல் 12 மணி எனவும் மாலை நேர வகுப்புகளுக்கு மாலை 5 மணி எனவும் மாற்றப்பட்டுள்ளது என அவர் அறிவித்துள்ளார். பொய் தகவலை பரப்ப வேண்டாம். இணைய ஊடகங்களை பயன்படுத்தி பொய் தகவல்களை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரிக்வில்ஸ் போலீஸ் எச்சரித்துள்ளது. புக்கிட் டாமன்சராவில் நேர்ந்த வாகன விபத்துக்கு பிறகு அங்குள்ள போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் செய்ய முயற்சித்த போது அங்கிருந்த போலீசார் புகார் செய்ய அனுமதிக்கவில்லை என இணைய ஊடகங்களில் ஆடவர் ஒருவர் தகவலை வெளியிட்டிருந்தார். இத்தகவல் தொடர்பில் பேசிய பிரிக்வில்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அமிசாம் அப்துல் ஷுக்கூர் கடந்த 12 ஆண்டுகளாக புக்கிட் டாமன்சாரா போலீஸ் நிலையம் இயங்கவில்லை என்பதே உண்மை என தெரிவித்தார். சமூக போலீஸ் நிலையமாக மட்டுமே இயங்கி வந்த நிலையில் 2010 அந்த போலீஸ் நிலையம் மூடப்பட்டு விட்டது. அதற்கு அடுத்த ஆண்டு தனியார் பாதுகாவல் நிலையமாக அது மாற்றப்பட்டு விட்டது. தனியார் பாதுகாவல் மையமாக மாற்றப்பட்ட இடத்தில் இவர் எப்படி புகார் செய்ய சென்றிருக்க முடியும்? ஒரு சம்பவத்தை சொல்லும் போது அதன் உண்மைத்தன்மைகளை ஆராய்ந்து சரியாக சொல்ல வேண்டும். இயங்காத போலீஸ் நிலையத்தை இருப்பதாக காட்டி இணையதளங்களில் வதந்தி பரப்பிய ஆடவர் மீது விசாரணை நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். சொந்த காரே யமன் ஆனது. இ ஹெய்லிங் வாடகை கார் ஓட்டுநர் ஒருவரின் சொந்த கார் அவருக்கு யமனாக மாறியது. நேற்று நண்பகல் 12 மணி அளவில் புத்ராஜயா பிரிசன் 5 கார் நிறுத்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த தனது காருக்கு அடியில் இன்ஜின் எண்ணெயை மாற்றிக்கொண்டு பிரேக்கையும் சரிபார்த்து கொண்டிருந்த வேளையில் திடீரென இயங்கிய கார் அவர் மீது மோதி ஏறி இறங்கியது. இச்சம்பவத்தில் 29 வயதான முகமது அசீம் முகமது ஜனூசி என்ற அந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவத்தில் குற்ற பின்னணி எதுவும் கிடையாது என புத்ராஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஏ அஸ்மாடி அப்துல் அஜீஸ் தெரிவித்துள்ளார். பரிசோதனைக்காக சடலம் மீட்கப்பட்டு புத்ராஜயா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என பர்னாமா செய்தி நிறுவனத்திடம் அவர் தெரிவித்தார். விளையாட்டு அரங்க மின் விளக்கு களவு. ஈப்போவில் உள்ள பேரா மாநில விளையாட்டு அரங்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த அரங்க மின் விளக்கு களவு போனது. 1,35,000 வெள்ளி மதிப்பு கொண்ட விளக்கும் விளக்குடன் பொருத்தப்பட்டிருந்த மின் கம்பிகளும் களவாடப்பட்டு விட்டதாக போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் சிலரிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். பேரா கிண்ண கால்பந்து போட்டிகள் பிப்ரவரி மாதம் 25 தேதி நடைபெறவிருப்பதால் மாற்று விளக்குகளை பொருத்தும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக ஈப்போ மாநகர் மன்றம் அறிவித்துள்ளது. வழிப்பறி கொள்ளையர்கள் கைது. பிப்ரவரி 10 பாசிர்பிஞ்சி குயின் சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த தம்பதியினரிடம் கைவரிசையை காட்டி கொள்ளையிட்ட வழிப்பறி கொள்ளையர் இருவரை போலீஸ் கைது செய்தது. சம்பவம் தொடர்பில் புகார் செய்யப்பட்ட அடுத்த 3 மணி நேரங்களில் இருவரையும் போலீஸ் கைது செய்தது என பேரா மாநில போலீஸ் தலைவர் ஜகாயா அசான் தெரிவித்தார். தம்பதியர் வைத்திருந்த பணப்பை பறிக்கப்பட்டவுடன் நிலை தடுமாறி இருவரும் சாலையில் விழுந்தனர். தம்பதியர் இருவருக்கும் முகம் கை கால்களில் காயங்கள் ஏற்பட்டன. காலை மணி 11:49 சம்பவம் குறித்து புகார் செய்யப்பட்டது. பிற்பகல் மணி 2:30 வழிப்பறி கொள்ளையர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர் என அவர் தெரிவித்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.